திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள்பட்டி அருகே நான்குவழி சாலையில் நின்று கொண்டிருந்த தண்ணீர் லாரி மீது கொரியர் லாரி மோதியதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வசந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் வசந்தகுமார், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். நத்தம் மதுரை நான்குவழி சாலையில் அமைந்துள்ள பெருமாள்பட்டி அருகே நான்குவழி சாலையின் இடையில் அமைக்கப்பட்ட தடுப்புகளின் இடையே அழகு செடிகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த செடிகளை ஐவிஎல்ஆர் என்னும் மதுரை நத்தம் தேசிய நெடுஞ்சாலை அமைத்த நிறுவனம் பராமரித்து வருகிறது. இந்நிலையில் பெருமாள்பட்டி பகுதியில் அந்நிறுவனத்துக்கு சொந்தமான டேங்கர் லாரி மூலம் தண்ணீர் பாய்ச்சும் பணி நடைபெற்று வந்த நிலையில் மதுரையைச் சேர்ந்த உஷாலட்சுமி என்னும் நிறுவனத்திற்கு சொந்தமான கொரியர் டெம்போ சரக்கு வாகனம் சென்னையிலிருந்து மதுரை நோக்கி வந்தபோது அந்த வாகனத்தை மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த ராஜாங்க மகன் பாண்டியன் ஓட்டி வந்துள்ளார். தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது பின்பக்கம் பாண்டியன் ஓட்டி வந்த டெம்போ சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பாண்டியன் உடல் சிதைந்து சம்பவ இடத்திலே பலியானார். உடனடியாக காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த மத்தம் காவல்துறையினர் தீயணைப்புத்துறையினர் உதவியுடன் ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு பின் டெம்போ சரக்கு வாகனத்தை ஓட்டி வந்த பாண்டியனின் உடலை மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். நான்குவழி சாலையில் நடைபெற்ற சாலை விபத்தை பார்க்க அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கூடியதால் அப்பகுதியை பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. அம்ரூஸ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்தகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.